வணக்கம் வியூவர்ஸ் இது நம்ம அறிந்ததும் அறியாததும் நம்ம பாதத்தில் சுமார் இருபத்தி ஒன்பது தசைகள் இருக்குதுங்க நம்ம கடினமான வேலை பழு மற்றும் ரொம்ப நேரம் பாதங்களுக்கு ஓய்வு இல்லைன்னா ஏற்படும் வலிக்கு அளவே இல்லைங்க இந்த வழிய எளிய முறையில் குணப்படுத்த உதவுற வழிகள் பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உணர்ச்சிகரமான நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டுங்க உணர்ச்சிகரமான நடைப்பயிற்சின்னா என்ன பல்வேறு விதமான தரையில் வெறுங்காலுடன் நடப்பதுங்க இலைகள் மேலோ அல்லது மண் புல்வெளி மீதோ நடைப்பயிற்சி மேற்கொள்ளணுங்க இது நம்ம பாதங்களுக்கு ஒரு நிம்மதியான உணர்வை கொடுக்குங்க நம்முடைய சோர்வான பாதங்களை குளிக்கும்போது ஒரு ஸ்க்ரப்பர் மூலமோ அல்லது ஃபியூமிக் ஸ்டோன் மூலம் மெதுவாக மசாஜ் செய்யணுங்க இது நம்ம குதிங்கால் வெடிப்பையும் குணப்படுத்த உதவுங்க பின் நம்ம பாதங்களை வெது வெதுப்பான நீரில் கழுவ நல்ல பலனை கொடுக்குங்க நம்ம கால்களை டென்னிஸ் பால் மூலம் மசாஜ் பண்ணணுங்க நம்ம நல்லா உட்காந்துக்கிட்டு பாலை நம்ம பாதத்துக்கு அடியில் வைத்து முன்னும் பின்னும் கொஞ்சமான அழுத்தத்துடன் உருட்டுனா விரைவில் பாத வழி மறையுங்க இது தசைப்பிடிப்பை தடுக்கவும் பதற்றத்தை தணிக்கவும் மிகவும் உதவியாக இருக்குங்க கால்களுக்கான உடற்பயிற்சிகளை தவறாமல் செய்துட்டு வரணுங்க அது நீண்ட பலனை தருங்க கால்வழி மற்றும் வீக்கத்திற்கு ஐஸ் கட்டிகளை துணியில் சுற்றி ஒத்தடம் கொடுத்தா பலன் கிடைக்குங்க வாழைப்பழம் மசித்து நம்ம பாதங்களை வெது வெதுப்பான நீரில் ஊற வைத்து வாழைப்பழ பேஸ்ட் மூலமாக மசாஜ் செய்தால் வலி மற்றும் சோர்வு நீங்கும் ஃப்ரெஷ்ஷான உணர்வு கிடைக்குங்க நம்ம பாத நகங்களை வெட்டி அழுக்கு சேராம பாதுகாத்தா பாதங்களில் வரும் தொற்றுகளையும் தடுக்க முடியுங்க என்ன வியூவர்ஸ் இந்த குறிப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உதவுன்னு நம்புகிறேன் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி